Hey guys, welcome to Gaming Ghost. Now unga headshot MK. In the video la nama enna paaka porom seasonal event pathi da paaka porom. Adukku munadi nama channel la innum subscribe panadavanga subscribe panikonga. Kudave andha bell button-ey press panni vidunga. Appo dhaan video paakumbodhu samaya irukum. Okay, in the seasonal event la pathina ekkachamana event irukku. Overall 8 event irukku. 8 event liyum nariya task irukku. Andha task la neenga complete panna adhil irukkiya free rewards-a get pannikalam. Nariya per complete panni rewards-a get pannit irupinga. Onnu prachana illa, avanga prachana illa. Complete panadavanga eppadi short time la indha 3 naal, adhavadhu 3 naal kuda thevala 3 minathile idhil irukku எல்லாத்தையும் கெட் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் வந்து தனித்தனியாக வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாளைக்குள்ள எல்லாத்தையும் வீடியோ பண்ணி ஆகணும். அதனால் ஃபென்சி கிலர் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபென்சி கிலரை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கன் கொடுக்குறாங்க. KRM 262 சைட் ஆன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் கன் கொடுக்குறாங்க. இந்த ஷார்ட் கன் தாறுமாறாக இருக்குது. இந்த ஷார்ட் கன்னை நீங்கள் இன்னும் எடுக்கலையா, இன்னும் கெட் பண்ணலையா, நான் இதுக்கான வீடியோ டெடிக்கேட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ மேலே கார்டு கொடுக்குறேன், கார்டில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் அண்டு ப்ரோடகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு இவெண்ட்டுமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 hours கேமுக்காக ஸ்பெண்ட் பண்ணினா போதும், இந்த ரெண்டு இவெண்ட் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஃபினிஷர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபினிஷரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டார் ரிவர்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டார் ரிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டார் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலிங் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. காலிங் கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் கன்னு நீங்கள் ஷார்ட் கன்னா இல்லை அது என்னன்னு தெரியல, ரைஃபலான்னு தெரியல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த காலிங் கார்ட்ஸ் யாரோ ஒருத்த வந்து சோல்ஜர் வந்து கையில் வச்சுட்டு அப்படியே ஹேங் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு சின்ன சின்ன ஸ்பார்க் போயிட்டு இருக்கு. இந்த காலிங் கார்ட்ஸை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேடில் பாஸ் எக்ஸ்பி கொடுக்குறாங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா டாஸ்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னு பார்த்தோம்னா கில் 5 enemies இன் எம்பி மேட்ச். ஓகேங்களா, 5 பேரை நீங்கள் போட்டு தள்ளணும். ஸோ எம்பி மேட்ச்சில் அவுட்ரைடர் ஆர்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்குது. ஸோ அது ஃப்ரீ கேரக்டர் தான். அந்த கேரக்டர் இன்னும் யாருனா கெட் பண்ணலைன்னா நீங்கள் கால் ஆஃப் டியூட்டியோட அஃபிஷியலான அவள் வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்ரைடர் ஆர்டிங்கிற ஃபீமேல் கேரக்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க அந்த கேரக்டர் வேணால் நீங்கள் கால் ஆஃப் டியூட்டியோட அஃபிஷியலான அவங்களுடைய சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணினா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த அவுட்ரைடர் வச்சு நீங்கள் எம்பி மேட்ச்சில் 5 பேரை போட்டு தள்ளணும், வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் போட்டு தள்ளிங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நம்ம அது முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட்டர். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 2000 BB XP கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் கெட் பண்ணணும்னா என்டர் த டாப் 10 BR 3 times. ஸோ பிஆர் மேட்ச் பேட்டில் ராயலில் 3 வாட்டி நீங்கள் டாப் 10க்குள்ளே வரணும். ஸோ சர்வே ஆகணும், 10 அதாவது டாப் 10க்குள்ளே நீங்கள் சர்வே ஆகிட்டீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் ஸ்குவாடுக்குள்ளே போனாலும் சரி, இல்லை டியோ சோலோ எதில் போனாலும் சரி, சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி நீங்கள் 3 மேட்ச் அப்படியே ஈஸியாக கம்ப்ளீட் ஆகலாம். முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஸ்டார் ரிவார்ட்ஸை கெட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லைனாக நீங்கள் வந்தால் மட்டும் தான் நீங்கள் கெட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, செகண்ட் டாஸ்க்கு, தேர்ட் டாஸ்க்கு ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஸ்டார் டாஸ்க்கை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க ஸோ ஸ்டார் டாஸ்க் வந்து ஈஸி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணிங்க, பட் அது ஒர்க் ஆகாது. ஸோ மறக்காமல் லைனாக ஆர்டர் வைஸாக வாங்க. இப்போ ரெண்டாவது டாஸ்க்கு பார்த்துட்டோம். மூணாவது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா XPR 50 ஆர்டிக் டிஜிட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்னைப்பர் கன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்னைப்பர் கன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இந்த கன்னு. நமக்கு எப்பவுமே ஆர்டிக் 50 அப்புறம் DLQ 33 தாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கு இந்த கன் பிடிக்காது, ஏன்னா அது டேமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது டிசைனு. என்ன பண்ணுறது, நல்லா இது பிரயோஜனம் இல்லையே, நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ கன்னுனா எப்படி இருக்கணும், சும்மா கன்னு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இதை வந்து நான் இது வரைக்கும் ஹெட் ஷாட்டும் வச்சதில்ல, நான் வந்து அதிகமாக எடுக்க மாட்டேன் இந்த ஸ்னைப்பரை. ஓகே, இதை வந்து நீங்கள் கெட் பண்ணணும்னா பிகேம் MVP இன் எம்பி மேட்சஸ் 2 times. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. MVPனா நீங்கள் இப்போ எம்பி மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எம்பி மேட்ச்னாலும் கேம் ப்ளே பண்ணுங்கள், அதில் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து வின் பண்ணாலும் சரி, இல்லை வின் பண்ணனாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் MVPன்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பிளேஸ் வரணும். ஃபஸ்ட் பிளேஸ் வந்தீங்கன்னா 2 வாட்டி வரணும். 2 வாட்டி வந்தால் உங்களுக்கு இந்த XPR 50 ஆர்டிக் டிஜிட்டல்னு சொல்லக்கூடிய இந்த கன்னு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 BB XP கிடைக்கும். ஸோ இது மூணாவது டாஸ்க்கு. நாலாவது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார் ரிவார்ட்ஸ். இந்த ஸ்டார் ரிவார்ட்ஸில் நான் சொல்ல மாட்டேங்கன்னா அந்த காலிங் கார்ட்ஸை நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். இந்த காலிங் கார்ட்ஸ் நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லை. ஸோ ஃபினிஷர்னு சொல்லக்கூடிய இந்த இவெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த காலிங் கார்ட்ஸை நீங்கள் கெட் பண்ணுறதுக்கு என்டர் த டாப் 5 இன் BR மேட்ச். ஸோ இதுவும் அதே போல தான். ஸோ பிஆர் மேட்ச்சில் அதுக்கு முன்னாடி 10 முன்னாடி வந்தீங்க, இப்போ 5 பேருக்குள்ளே அதாவது 5 பேருக்குள்ளே நீங்கள் 3 வாட்டி வரணும். ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஸ்குவாட் நல்ல செம்மையான ஒரு டீம் இருக்குது அப்படின்னா போதும். ஸோ 2 மேட்ச் 3 மேட்ச் வின் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய இந்த காலிங் கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபினிஷருடைய இது. ஆக்சுவலி இது நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 1 by 1 இப்போ நம்ம கெட் பண்ணிப்போம். ஸோ கிளைம் பண்ணிப்போம், ஏன்னா அப்பவே கிளைம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கண்டென்ட். அதாவது உங்களுக்கு சொல்லணுறதுக்காக நான் ஓப்பனாக வச்சிருந்தேன். ஸோ எதுவுமே கிளைம் பண்ணாமல், ஸோ அதனால தான் இப்போ வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ 1 by 1 கிளைம் பண்ணிப்போம். ஸோ 300 கிரெடிட்ஸ். நிறைய பேர் கிரெடிட்ஸ் எப்படி சேர்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நான் கிரெடிட்ஸுக்கு எதுவும் ரீசார்ஜ்லாம் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கே தெரியும். கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அதிகமாக எந்த ஒரு வெப்பன்ஸையும் வாங்க மாட்டேன், தேவையில்லாத வெப்பன்ஸ் இல்லை தேவையில்லாத என்ன சொல்கிறது அந்த காயின்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். நீங்களும் வந்து தேவையானது மட்டும் வாங்கிக்கோங்க, தேவையில்லாத அப்படியே வச்சுக்கோங்க.
கிரெடிட்ஸ் அதிகமாக வச்சு நம்ம வேறு ஏதாவது ரேரான கலெக்ஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ண ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் ஸ்கில்லோ இல்லை கிளாஸோ இல்லை வேறு ஏதாவது கன்னோ ஏதாவது ஒன்று வரும். ஸோ அந்த கன்னு வாங்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கிரெடிட்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது காரணம். ஓகே, இந்த காலிங் கார்ட்ஸையும் இப்போ நம்ம கிளைன் பண்ணிப்போம். ஸோ ஃபினிஷரில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுதான் சிம்பிளான விஷயம். இன்னும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த ஃபினிஷர் டாஸ்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ஈவெண்ட்டை. இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பர்க் ப்ரோடகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. பர்க் ப்ரோடகி அப்படின்னு நினைக்கிறேன், எஸ் அது ப்ரோடகியா என்னன்னு தெரியல, வாயில் அது ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ப்ரோடகி அப்படின்னு தான் இருக்குது, ப்ரோடஜின்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஸ்டார் டாஸ்க்கு பார்த்தலாம். ஸ்டார் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்க் இருக்குது. ஸோ ரெண்டு ரிவார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குயிக் ஃபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரீன் கலர் பர்க் கொடுக்குறாங்க. ஸோ குயிக் ஃபிக்ஸ் இது எதுக்காக கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா கன் மிலி அண்ட் காம்பேட் ஆக்ட் ஸ்கில்ஸ் அண்டு ரீஜென்ரேட் ஹெல்த் அண்ட் கேப்சரிங் அண்ட் ஹோல்டிங் ஆப்ஜெக்டிவ் ஸோ இன்க்ரீசிங் ஹெல்த். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீலி அட்டாக்கோ இல்லை காம்பேட் அட்டாக்கோ ஆக்ஸோ எதில் நீங்கள் கில் பண்ணாலும் உங்களுக்கு ஹெல்த் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் குறையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஒரு இது பர்க்கு. இது வந்து பர்க்கு பற்றி நான் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ பண்ணலான்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஆக்சுவலி அது நிறைய பேருக்கு தெரியல அந்த பர்க்கு எந்த கேரக்டர் எதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் என்ன எதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் விஷுவலாக உங்களுக்கு நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாஸ்க்கு, அதாவது ரெண்டாவது ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேரக்டர் ட்ரான்ஸ்னு நினைக்கிறேன், டென்டரன் ஐயோ பேர் வரலையே, நான் லாஸ்ட்டுக்கிற பேர் மட்டும் வச்சோம் ப்ரூக்ஸ். ஓகே, டென்னரன்ஸ் ப்ரூக்ஸ் டிஜிட்டல் ஐடின்னு சொல்லக்கூடிய இந்த பெரியூர் நினைக்கிறேன், இல்லை மொரட்டு கேரக்டர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹார்டான கேரக்டர், பார்க்கவே ரக்கடாக இருப்பான். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எதுவும் புதுசாக காஸ்டியூம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஆள் பார்க்கறதுனால சூப்பராக இருப்பான். ஆனால் என்ன காஸ்டியூம் போடலாம் அந்த முகம் மட்டும் மாற்றவே மாட்டேன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரஃபாக வச்சுன்னா பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு ஜானி சீன்ஸ் போல தெரியும். ஆனால் ஜானி சீன்ஸ் கிடையாது. ஸோ ஜானி சீன்ஸு இவனை விட கொஞ்சம் அவன் மோசமான ஆள், ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குமே. ஸோ சிங்கிள்ஸ் எல்லாருமே பிடிச்சாலும் அவனை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியல நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஓகே பரவாயில்ல, சரி இந்த டெனரன்ஸ் ப்ரூக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் நீங்கள் கெட் பண்ணிடலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பர்க் ப்ரோடகி அப்படின்னு சொல்ல ப்ரோடஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ என்னென்ன டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுதான் ஸ்டார்ட் டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கில் 10 enemies இன் எம்பி மேட்சஸ் வித் வல்ச்சர் பார்க். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பி மேட்சில் 10 பேரை போட்டு தள்ளணும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், ஆனால் சாதாரணமாக போட்டு தள்ளக்கூடாது. வல்ச்சர்னு சொல்லக்கூடிய பர்க், அந்த பர்க் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடுவீங்க. ஸோ இருங்க நான் உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் கேரக்டருக்குள்ளே ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் க்ரீன் ப்ளூன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ளூ இருக்கா ரெட்டில் இருக்கான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இல்லை எதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே இதுதான் இந்த வல்ச்சர் பர்க் வந்து நீங்கள் எக்யூபை பண்ணணும். ஸோ எக்யூபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேரக்டர் வச்சு ஒரு 10 kill பண்ணிங்கன்னா அந்த டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த என்ன சொல்கிறது என்ன பர்க்கு சொல்லிக்கிறாங்களோ அதை வந்து எக்யூபை பண்ணிக்கோங்க அந்த கேரக்டருக்கு, அப்போ தான் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும், இல்லைனா ஆகாது. ஓகே, இப்போது ஒரு டாஸ்க்குக்கான விஷயம் நம்ம பார்த்துருவோம். ரெண்டாவது டாஸ்க்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் என்ன கொடுக்குற மாதிரி ஒரு வெப்பன் எக்ஸ்பி கார்டு. இதெல்லாம் யார் கேட்டால் எனக்கா என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது காயின்ஸ் கிரெடிட்ஸ் கொடுத்தா கூட நல்லா இருந்துடும். இந்த வெப்பன் எக்ஸ்பி எல்லாம் வச்சு எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் பிபி வேறு கொடுக்குறாங்க, அதுவும் தேவையில்ல. அது சரி ஓகே, நம்ம ரெண்டாவது டாஸ்க் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது டாஸ்க் பார்த்தீங்கன்னா கில் 10 enemies இன் எம்பி மேட்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கருடைய பர்க். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வல்ச்சர் செகண்ட் ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் வல்ச்சர் வச்சு யூஸ் பண்ண சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கர் யூஸ் பண்ணோம் செகண்ட் டாஸ்க்கு. ட்ராக்கர் எங்கே இருக்குது சொல்லிட்டு அதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதை சொல்லாமல் விட்டால் என்ன ப்ரோ அதை மட்டும் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ட்ராக்கரும் அதே இருக்கிறது தான் இருக்குது, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ட்ராக்கர். இந்த ட்ராக்கரை வச்சு ரெண்டாவது டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், இதையும் ஒரு 10 kill பண்ணணும். ஸோ மறக்காமல் ட்ராக்கரை எக்யூப்பை பண்ணிக்கு பண்ணுங்கப்போ, அப்போ தான் கில்லு வரும், இல்லைனா டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகாது. நிறைய பேர் கம்ப்ளீட் ஆகாமல் ஏன் கம்ப்ளீட் ஆகல கம்ப்ளீட் ஆகலன்னு கேட்டுருப்பீங்க. இதுதான் ரீசன், கம்ப்ளீட் ஆகாதுன்னா என்ன அது ஸ்விட்ச் அந்த என்ன சொல்கிறது அந்த பர்க் வந்து எக்யூப்பை பண்ணால் தான் கம்ப்ளீட் ஆகும். மூணாவது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிவர்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு விங் சூட் கொடுக்குறாங்க. விங் சூட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் டிஜிட்டல். ஸோ விங் சூட் கலெக்ஷன்ஸ் யாராவது அதிகமாக பண்ணுறீங்களா கமெண்ட் ஷாட்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு விங் சூட்லாம் அதிகமாக நான் கலெக்ட் பண்ணுறதில்ல. ஓகே, இந்த விங் சூட்டு அப்புறம் ஒரு BB3000 BB XP கொடுக்குறாங்க. இதை மூணாவது டாஸ்க்கில் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கில் 15 enemies இன் எம்பி மேட்சஸ். ஸோ எம்பி மேட்சில் 15 பேர் மறுக்கையாக பண்ணணும். என்ன பண்ணணும், ஷார்ப்னல் பர்க் வந்து நீங்கள் எக்யூப்பை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி வெளிப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது, அப்படியே சொல்ல நினச்சேன் பட் ஒன்று ஒன்றா சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ ஷார்ப்னல் பர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதிலே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. ஸோ க்ரீன் கலரில் கிடையாது, ஒரு ப்ளூ கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ப்னல் எஸ் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஷார்ப்னல் பர்க்கை எக்யூப்பை பண்ணி நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும். ஸோ 15 kill பண்ணினா அந்த மூணாவது டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மறக்காமல் அது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மூணு டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. நாலாவது டாஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 kill அதாவது பார்த்தீங்கன்னா
15 கில் பண்ணோம் அதே எம்பி மேட்சஸில். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டெட் சைலன்ஸ்னு சொல்லக்கூடிய பர்க் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ டெட் சைலன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதே இதில் தான் இருக்குது. ஸோ அந்த டெட் சைலன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன், ஒருவேளை ரெட்டில் இருந்தால் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரே அமைச்சருங்க செக் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ டெட் சைலன்ஸும் இதில் தான் இருக்குது. ஸோ ப்ளூவில் இருக்குது டெட் சைலன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ப்னர்லையும் வச்சு ஒரு 15 கில்லு, அப்புறம் டெட் சைலன்ஸையும் வச்சு 15 கில்லு. இது மூணாவது டாஸ்க், இது நாலாவது டாஸ்க்கு. மறக்காமல் மாற்றி மாற்றி வச்சு அதாவது கம்ப்ளீட் பண்ணாமல் விட்றாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கரெக்டாக டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டெட் சைலன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாவது டாஸ்க்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக கம்ப்ளீட் ஆகுது. 15 கில்லு பண்ணுறீங்க, 15 கில் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டாப்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் ஸ்டாப்னு சொல்லக்கூடிய ஒரு காலிங் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ காலிங் கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்குது, ஒரு பயங்கர கொலவரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கல், அதாவது ஸ்கல்னு சொல்ல முடியாது, ஒரு கிங்னு சொல்லலாம், அந்த கிங் தான் நினைக்கிறேன். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சுக்கிறாரு, கத்தி வச்சுருந்தா கிங் அவர். சரி ஓகே, இந்த கிங் ஸ்கல்லிட்டன் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ காலிங் கார்ட்ஸில் ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப கொடூரமாக இருக்குது. ராத்திரியில் கிட்ட வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதை பார்க்கறது தூங்கும் போது அதுமாரி பயமுத்துற மாதிரி இருக்கும். இந்த காலிங் கார்ட்ஸை நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா 4000 பிபி அது எக்ஸ்பி கொடுக்குறாங்க, இதையும் கெட் பண்ணலாம். ஸோ 15 கில்லு எம்பி மேட்சஸில் டெட் சைலன்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ நாலாவது டாஸ்க் இதுதான். அஞ்சாவது டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஃபிக்ஸ். ஓகே, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் 20 கில்லு எடுக்கணும். 20 கில்லு எம்பி மேட்சில் நீங்கள் அலர்ட் பார்க் வச்சு கேம் ப்ளே பண்ணணும். ஸோ அலர்ட் பார்க் எங்கே இருக்குது, அதுவும் மறுபடியும் போனோமே, ஒவ்வொரு வாட்டியும் போக வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, அலர்ட் பார்க் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட்டில் இருக்கா? எஸ், ரெட்டில் கிடையாது. ஒருவேளை க்ரீனில் இருக்கா? இது வேறு அடிக்கடி மறந்துடும், நான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம டிஃபால்ட்டாக வச்சு விட்ருவோம், அதனால இதுதான். ஓகே, அலர்ட் பார்க்கும் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. இந்த அலர்ட் பார்க்கை வச்சு நீங்கள் 20 கில்லு பண்ணோம். ஸோ 20 கில்லு பண்ணிங்கன்னா அஞ்சாவது டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ப்னர் 3, டெட் சைலன்ஸ் 4, அலர்ட் 5. ஸோ லைனாக உங்களுக்கு ஆர்டர் வைஸாக இருக்குது. ஸோ மறக்காமல் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த வந்து எக்யூபே பண்ணிவிட்டு நீங்கள் 20 கில்லு பண்ணணும். ஸோ 20 கில்லு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அஞ்சாவது டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குயிக் ஃபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பர்க் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணலாம். இதை நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்யூபே பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்தா வரக்கூடிய ஷார் ரிவார்ட்ஸை நீங்கள் கெட் பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்ன சொல்கிறேன். ஓகே, 20 கில் பண்ணிங்கன்னா இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவது டாஸ்க், இதுதான் ஸ்டார் ரிவார்ட்ஸ். இந்த ஸ்டார் ரிவார்ட்ஸில் தான் உங்களுக்கு இந்த கேரக்டர் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த டெரன்ஸ், ஐயோ டெரன்ஸ் நினைக்கிறேன், டெரன்ஸ் ப்ரூக்ஸ். ஓகே, டெரன்ஸ் ப்ரூக்ஸ் டிஜிட்டல் ஐடென்ஸோடைய இந்த முரட்டு அதாவது ரக்கடு காயை வந்து நீங்கள் கெட் பண்ணலாம். என்ன சொல்கிறேன்னா கில் 20 MS. ஓகே, 20 பேர் போட்டு தெரியல, அது ஒரு மேட்ரியல் எம்பி மேட்சில் தானே. ஓகே, பர் குயிக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டாஸ்கில் எடுத்த அந்த பர் குயிக்ஸ் இது வரைக்கும் பாருங்கள், இதை வந்து நீங்கள் வைக்க போய் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் க்ளைம் பண்ணிவிட்டேன், க்ளைம் பண்ணதுனால தான் இந்த டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, இந்த டாஸ்க்கு அதாவது ஆறாவது டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும், அஞ்சாவது டாஸ்க்கில் இருக்கக்கூடிய இந்த குயிக் ஃபிக்ஸை வந்து எக்யூபே பண்ணணும். எக்யூபே பண்ணி நீங்கள் ஒரு 20 கில் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய டாஸ்க்கெலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சு ஒரு 1 hour கேம் ப்ளே பண்ணினா போதும், இந்த பர்க் ப்ராடிஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலனா இன்னொரு வாட்டி ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், ஸோ கண்டிப்பாக புரியும். ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் க்ளைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாஸ்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு காலிங் கார்ட்ஸ், இது தேவையே இல்லை, இருந்தாலும் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது இது வேறு இன்க்ரீஸ் ஆகுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 கில் ரெண்டாவது டாஸ்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, கிரெடிட்ஸ்லாங்க, ஓகே அதெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், நீங்கள் 2000 கொடுத்தா கூட கிரெடிட்ஸ்லாம் வாங்கிப்பேன், ஏன்னா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒன்று கிரெடிட்ஸோட சேர்த்து கொஞ்சம் அந்த சிபியும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து அந்த சிபி வந்து வாங்க முடியலப்பா, கால் ஆஃப் டியூட்டி உங்களுக்கு தான் கேட்குதா இல்லையா? ஸோ கேமை வந்து டெவலப் பண்ணுறது அப்டேட் கொடுத்து பிரச்சனை இல்லை. ஸோ யூசருக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை கொடுக்கணும். அவன் பாருங்கள் அந்த இதுவில் டைமண்ட் என்ன சொல்லுது, ஃப்ரீ ஃபயரில் டைமண்டு ஸ்பின் பண்ணுறதுக்குலாம் அவனுக்கு வீடியோ பார்த்தா கொடுக்குறானுங்க, அதுமாரி கொடுத்தா நல்லா இருக்குமே. சரி ஓகே, கண்டிப்பாக அதை பற்றி அப்டேட் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ மூணாவது டாஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு விங் சூட் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்பியும் க்ளைம் பண்ணிப்போம். ஸோ விங் சூட் கலெக்ஷன்ஸ், ஓகே எந்த ஒரு ஃப்ரீ டாஸ்க்குமே ஃப்ரீ ரிவார்ட்ஸுமே விட்டுறாதீங்க, ஏன்னா அது வந்து ஃப்ரீயாக வரது சும்மா கேம் ப்ளே பண்ணி நம்ம எடுக்கிறதுல என்ன டைம் வேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எடுத்துக்கலாம். மூணு டாஸ்க் முடிஞ்சு நாலாவது டாஸ்க்கு காலிங் கார்ட்ஸ் பேக் ஸ்டாப், ஓகே இதையும் கெட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த மொட்டை கேரக்டர் கிடையாது, இந்த ரக்கடு கேரக்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கா, இல்லை கொடூரமாக இல்லை, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறான் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த கேரக்டர் நம்ம இப்போ கெட் பண்ணிடலாம். ஃபைனலி கெட் த கேரக்டர் டெனரன்ஸ் ப்ரூக்ஸ் டிஜிட்டல் ஐடி. ஓகே, நேம் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன கழுத்து ஒரு பக்கம் சுருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, ஒருவேளை அவனுடைய கழுத்து அப்படிதானோ. ஓகே, பார்க்குறதுக்கு கொஞ்சம் வின்டர் சீசனில் வந்த மாதிரி இருக்கிறான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான கை நினைக்கிறேன் பார்க்குறது. டெரன்ஸ் ப்ரூக்ஸ் இன் டிஜிட்டல் ஹைட் ஃப்ரம் யூனிஃபார்ம். ஸோ
ஹைட் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அநேகமாக ஒரு மறைஞ்சு விடாத ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார் நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேரக்டர் மிஸ் பண்ணிடாதீங்க, ஃப்ரீ கேரக்டர், நிறைய பேர் வந்து தெரியாமல் விட்டுறீங்க. ஸோ இந்த ஈஸியான டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸை கெட் பண்ணிக்கோங்கய்யா, எத்தனை வாடியாக சொல்கிறது. ஸோ மறக்காமல் கெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது ரெண்டு ஈவெண்ட்டை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஒன்று ஃபினிஷர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெர்க் ப்ரோடஜி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஈவெண்ட்டையும் பார்த்துருக்கோம். ஸோ இது மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எஸ் இன்னும் அஞ்சு டாஸ்க் இருக்குது. ஸோ அஞ்சு ஈவெண்ட் இருக்குது, அஞ்சு ஈவெண்ட்டையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி லைவ் இருக்குது, ஸோ மறக்காமல் 7 மணிக்கு லைவ் வந்துருங்க. லைவ் பற்றினா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறேன், ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோலையும். ஸோ லைவை பற்றி நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதிகமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டம் கைஸ்க்கு நான் கிவ் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த கிவ்வில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காமல் 7 மணிக்கு லைவ் வந்துருங்க.